ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இட்லி தோசை சப்பாத்தி மூணுக்கும் பொருத்தமாக இருக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு குருமா ரெசிபி செய்ய போகிறோம் செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ் சட்டனு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருந்துச்சு இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்சிம்பிள்ளையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் இதில் ரெண்டு துண்டு பட்டை மூணு கிராம்பு ஒரு டீஸ்பூன் கடுகு பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விடுங்க தாளிப்பு பொறிஞ்சதும் இது கூட மீடியம் சைஸில் நாலு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ் மிதமான தீலியை வச்சுட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாகி கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விடுங்க ரொம்ப வதக்கினா வெங்காயத்தில் ஒரு இனிப்பு தன்மை வந்துடும் அதனால் ரொம்ப செவக்க விடாமல் கண்ணாடி பதம் ஓரளவுக்கு வதக்கிக்கோங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு இப்போ இது கூட மீடியம் சைஸில் நல்லா பழுத்த தக்காளியாக ரெண்டு தக்காளியை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க கூடவே குருமாவுக்கு அளவு உப்பு நான் ஒன்றரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஸ்டவ் மிதமான தேயிலையை வச்சுட்டு தக்காளி நல்லா சாஃப்டாகி கொஞ்சம் அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க பாருங்க நம்ம சேர்த்த தக்காளி நல்லா மசிஞ்சி குழைவாக வதங்கி வந்திருக்கு இப்போ இது கூட பெரிய சைஸில் ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவி பொடியை நறுக்கி சேர்த்துக்கிறேன் இது மெஷரிங் கப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு இருக்குது உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விடுங்க ரொம்ப நேரத்துக்கு வதக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இப்போது காய் வேக தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க கலந்ததுக்கப்புறமா இதை போட்டு ஸ்டவ் மிதமான தீயிலே வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வச்சுடுங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு நல்லா வேகட்டும் இது வேகட்டும் அதுக்குள்ளே இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் அரைக்கப்பளவுக்கு துருவின தேங்காய் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு அஞ்சு பல் பூண்டு கூடவே ஒரு பத்து வரமிளகா சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு வரமிளகா மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்க்குறோம் அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாவை கூட குறைய சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க பாருங்கள் எந்தளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு வெந்துருச்சாங்கிறத பார்த்துடலாம் பாருங்கள் நம்ம சேர்த்த உருளைக்கிழங்கு நல்லா மசீர அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மசாலா விழுது அதை சேர்த்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் மசாலா மட்டும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா இதை கலந்து கொடுங்க நம்ம மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் பச்சையாக தான் அரைச்சி சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அதனால அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நம்ம வேக விடணும் பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் ஆயிருக்கு நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே நல்லா வெந்துட்டு நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இது கூட குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இதை ஓப்பன்லேயே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வையுங்க நல்லா கொதிக்கட்டும் அவ்வளோதான் பாருங்கள் அந்த மசாலா எல்லாம் நல்லா வெந்துட்டு குருமா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதில் கடைசியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியை நறுக்கின மல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை இருந்து எடுத்துருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான முறையில் ஒரு குருமா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க் யூ